வணக்கம். இப்போ ஹாலோவின் வருது, அக்டோபர் 31st. அதுக்கு வந்து வீட்டில் அலங்காரம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இந்த வருஷம் புதுசு புதுசாக வந்திருக்கு. புது புது கேரக்டர் வரும்போது புதுசு புதுசாக இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஹாலோவீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெக்கரேஷன். ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து வெளியே வந்து தொங்க விட்டுருப்பாங்க இந்த ஸ்கெலிட்டன்லாம், இந்த கை காலெல்லாம் மடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹாலோவீன் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பேன். ஸ்கெலிட்டனே பார்த்திங்கன்னா இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, இந்த மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வீடியோ எடுப்பாங்க. டிவி ஆளுங்களும் வருவாங்க, நியூஸ் பேப்பர் ஆளுங்க வருவாங்க, வீடியோக்குன்னு கான்டெஸ்ட் வைப்பாங்க. யார் வீட்டில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு முதல் பரிசு அப்படின்னு, செகண்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு தீமாக வந்து லோக்கலில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு மாதிரி அவங்க நெய்பர்ஹுட்டில் யார் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பண்ணுவாங்க. குழந்தைங்களெல்லாம் ஈவினிங்கில் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஃபாலுக்கு லீவ் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து காண்பிப்பாங்க. யார் வீட்டில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா, ஸ்கூல் டைம்னு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபாலுன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா கொண்டாடுற ஃபெஸ்டிவல் அதுங்க. நாங்கள் நியூ ஆர்லன்ஸில் இருந்தப்போ நல்ல டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வீடும் இருக்கும், ஈவினிங்கில் போய் நிறைய பேர் வீட்டில் போய் பார்க்கலாம். நம்ம இது சின்ன ஸ்கெலிட்டன், இது $7 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மேட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டு வாசப்பையில் லைட் எரியும், இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டா லைட் எரியும். ஒவ்வொரு வீட்லேயும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அந்த நெய்பர்ஹுட், அந்த சிட்டி, அந்த ஸ்டேட்டில், அப்புறம் டிவி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்து கான்டெஸ்ட் வச்சு யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது, செகண்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு. இது அவங்க ரொம்ப மெனக்கெட்டு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனால் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ணி ஊரே திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட் அப்படியே மூவ் ஆகுது, இருக்கிறது. இந்த மாதிரி ஃபால் வந்தாவே எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சதும் தேங்க்ஸ் கிவிங்க்கு டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஊரே வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் ஜான்வரி 1-2 தேதி வரையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அமெரிக்காவில் எல்லா ஊருமே எல்லா வீட்லேயுமே நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.